சொல்லும் டு மிஸ்ட்ரி வில் தமிழ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 21 ஃபேஸ்ட் பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம் பார்ட் 1 லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் போய் பார்த்துட்டு வாங்க பார்க்காதவங்க இந்த கதை ஒரு மொத்தமே ஒரு ட்விஸ்ட் கதைனே சொல்லலாம் ஏன்னா மொத்தமே ட்விஸ்ட் ட்விஸ்டா தான் வரும் அந்த கதையில பார்க்குற முன்னாடி இவங்க தான் நம்மளோட சேனலோட பெஸ்ட் கமெண்ட் நீங்களும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி அது டேர்ன் ஆஃப் இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா வருத்தப்படாதீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த வீடியோ மூலமா கமெண்ட் பண்ணுங்க நான் வேற ஏதாச்சும் டாபிக் பேசணும்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடின்னு கேட்ட அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது ஜப்பானே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கோ கம்பெனியோட பிரசிடென்ட் எசாக்கி வந்து 3-4 இங்கே மக்கள் கண்டு தென்படுற மாதிரி வெளில வந்து நிற்கிறாரு இது நம்ம தேடி பார்த்து நம்ம வளவீச்சு பார்த்து ஒன்றுமே கிடைக்கல இவரை பற்றி கேட்டு எசாக்கி கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு எசாக்கி சொன்னது எசாக்கி சொல்கிறாரு நான் ஒரு வேர் ஹவுஸில் இருந்தேன் வேர் ஹவுஸில் இருக்கும் போது யாருமே இல்லை அதுலேருந்து தப்பிச்சுறதுக்கே எனக்கு 3 நாள் ஆகி போச்சு அதனால தான் என்னது அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு போலீஸ் வந்து வளவீசி தேடி அந்த வேர் ஹவுஸை கண்டுபிடிச்சி போகிறாங்க அந்த வேர் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வில்லேஜில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து தேடி வேர் ஹவுஸ் கூட போகிறாங்க போலீஸ் வந்து போய் தேடுறாங்க பட் ஒரு தடையும் கூட கிடைக்கல ஒரு ஃபுட் ஸ்டெப் கிடைக்கல கைத்தடம் கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல அப்படியே ஒன்றுமே இல்லை இவர் தானே வந்துட்டாருன்னு சொல்லி போலீஸ் கேஸ் மூட போகிறாங்க ஜப்பான் ஃபுல்லாகவே மறந்து போயிட்டாங்க இதை பற்றி இந்த 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் கேஸை பற்றியே மறந்து போயிட்டாங்க அப்புறம்தான் கிளிக்கோ கம்பெனியோட பிரசிடென்ட் அவரோட சிஇஓக்கு எஜாக்கிக்கு ஒரு லெட்டர் வருது அதே 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் கிட்டேருந்து லெட்டர் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் ஒரு 10 ப்ராடக்டில் வந்து சயனைடு ஃபுல்லாக ஊற்றி விட்டோம் ஸோ அதனால் வந்து அது சாப்பிட்றவங்களாம் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது ப்ராடக்ட்டும் திருப்பி அவங்கக்கிட்டேருந்து கொண்டு வராங்க பாதி ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் வேலையை விட்டே தூக்குறாங்க போலீஸ்க்கு மிகப்பெரிய அவமானமாகிடுச்சு வந்து எல்லா இடத்துலையும் அந்த டப்பாலெலாம் சயனைடு இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஒரு ரிமோட்டான இடத்துல ஒரு கடை இருக்குது அந்த இடத்துல தான் போலீஸ் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது ஒரு மர்மமான நபர் வந்து கேப்பு கண்ணாடியை போட்டு அந்த டப்பாலாம் எடுத்து வைக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸோ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் தான் 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர்னு இந்த இவரோட இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க மொத்த ஜப்பானிலையும் 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் வந்து அந்த கிளிக்கோ கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் ஓட காரு வண்டி அதெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்ப்ளாயிஸும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வராங்க வரும்போது அவங்களோட வண்டியெல்லாம் எரிஞ்சு பார்க்கறது கவனிக்கிறாங்க அந்த 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் வந்து இதுக்கும் காரணம் நாங்கள் தான் ஒரு லெட்டரை அனுப்பிச்சு விட்றாங்க கிளிக்கோ கம்பெனி பிரசிடென்ட் எசாக்கிக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளேயே போகிறாரு நம்ம ஷேரி எல்லாமே விழுந்துருச்சு நம்மளோட எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளேயே போகிறாரு வந்து எசாக்கில் அந்த 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் வந்து மீடியாவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க ஜப்பான் மீடியாவுக்கு லெட்டர் அனுப்பி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நீ போலீஸ் நீங்களாம் வேஸ்டடா நீங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது நான் அப்பா லெட்டர் அனுப்பி அனுப்புகிறேன் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த 21 ஃபேஸ்டு மான்ஸ்டர் வந்து மீடியாவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி லெட்டர் போன அப்புறம் மொத்த போலீஸ்க்கே ஒரு சேலஞ்ச் ஆயிடுது 40,000 ஸ்பெஷல் ஃபோர்ஸை ரெடி பண்ணுறாங்க காண்டாயிருது போலீஸ்க்கு எப்படியாச்சும் இவனை பிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸே ரெடி பண்ணுறாங்க ஜப்பான் போலீஸ் டீம் நிமிஷமே மீடியாவுக்கு ஒரு லெட்டர் வருது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டே நீங்கள் என்னை பிடிக்கவே முடியலல்ல நானே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இங்கே இருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் நான் சாப்பிட்டேன் இதுதான் அதுதான் சொல்கிறாரு மே பப்ளிக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க 21 ஃபேஸ்டு மானிஸ்டர் நாங்கள் நினச்ச மாதிரியே எஜாக்கி வந்து தலையை தொங்க போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் நாங்கள் இனிமேல் அந்த கம்பெனியாக நாங்கள்
தொடமாட்டோம், ஸோ அதனால நாங்கள் அந்த கம்பெனியை விட்டு ஒதுங்கி வந்துடுவோம் சொல்கிறாங்க. இது இந்த 21 phased months இன்னொரு தகவல் சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட, நாங்கள் மொரினாகா சாக்லேட் கம்பெனியில் வந்து நாங்கள் 20 packets வந்து நாங்கள் சைனைடு கலந்து விட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த கிளிகோக்கு காம்படிட்டிவாக இருக்கிறது இவங்க தான், இந்த மொரினாகா கம்பெனி. அவங்க வந்து கேண்டி செய்வங்க, இவங்க சாக்லேட் செய்கிறவங்க. வந்து சொல்கிறாங்க நீங்களாம் நம்பாதீங்க, இது ஒரு ஃபேக்கு, இது இவங்க நாங்கள் சொல்கிற எதுவுமே கண்டுக்க மாட்றாங்க, நாங்கள் கொடுக்குற எதுவுமே எடுத்துக்க மாட்றாங்க, நாங்கள் கொடுக்குற கோல்டு எதுவுமே எடுத்துக்கல. அவங்க சொன்ன மாதிரியே அந்த 10 packetலேயும் அந்த கிளிகோ கம்பெனியோட அந்த 10 packetலேயும் சைனைடும் கலக்கல, இவங்க ஒரு ஃபேக்கு சும்மா விளாடுறாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க மக்களுக்கு, ஐ மீன் சொல்கிறாங்க மீடியாவில். சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கல உங்களுக்கே தெரியும். பட் 21 phased months சொன்ன மாதிரியே மொரினாகா கம்பெனி சாக்லேட்டில் 20 packets சைனைட் கலந்துருக்கு சொல்லி அவங்களே மக்களே கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படிடா கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பீங்க. அவங்க ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இந்த டப்பால் அந்த பேக்கெட்டில் அவங்களே ஒரு ஸ்டிக்கரை அடித்து, இந்த பேக்கெட்டில் சைனைட் இருக்குன்னு அவங்களே ஸ்டிக்கரை அடித்து ஒட்டியிருக்காங்க. 20 packets 20 இடத்துல இருக்கிற மாதிரி செட் பண்ணி அவங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் போலீஸ்க்கு வந்து செம்ம காண்டாயிருது, பெரிய அசிங்கமாகவே போகுது. என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் வந்து மொத்த ஃபோர்ஸையும் இறக்குறாங்க. இறத்தியும் அந்த மொரினாகா கம்பெனி அவங்க கூட டைப் வச்சுட்டு அந்த டீல் அவங்களுக்கு ஒரு டீல் தருவோம், அதை அவங்க சட்டம் அந்த ஆஃபர் முடித்தா அடுத்த நிமிஷமே அவங்க அப்படியே பிடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க போலீஸ் வந்து. முடிக்கிற அப்புறம் எசாக்கி அந்த சாரி எசாக்கியில் அந்த 21 phased monster வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு $50 million எங்களுக்கு தேவை, நீங்கள் ஜப்பானில் அந்த ட்ரெயினில் போய்கிட்டே இருங்க. போய்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு ஸ்டேஷன் வரும், அந்த ஸ்டேஷன் இருக்கும்போது ஒரு ஒயிட் ஃப்ளாக் இருக்கும், அது கீழே ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் நீங்கள் அந்த காசை வச்சுட்டு நீங்கள் போயிடலான்னு சொல்கிறாங்க. அந்த 21 phased monster இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தராங்க. மாதிரி ஒரு பெரிய பிளான் போட்டு முடிச்சோனியோ அந்த பிளானை வந்து அந்த பிளானை செயல்படுத்துகிறாங்க. போகிறது வந்து ஒரு கம்பெனி எம்ப்ளாயி இல்லை, அது ஒரு போலீஸ். அந்த போலீஸ் வந்து அவங்க வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து முதல்ல ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனைடெல்லாம் இறக்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து அந்த போலீஸ் தான் பார்க்குறாங்க. பட் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களா, பட் அதை தான் பண்ணணும். அப்போ தான் அது 21 phased monster கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க முடியும். அவரை பற்றி டாலாக இருக்கார், ஹைட்டாக இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. பட் அவரோட கண் பார்க்க ஒரு ஓனாய் கண் மாதிரி இருக்குது, அது ஒரு முக்கியமாக நோட் பண்ணுறாரு. அப்புறம் கடைசி ஸ்டேஷனும் வருது. கடைசி ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்து அந்த ஒயிட் ஃப்ளாகிங்கன்னு பல மணி நேரம் ஓடுது. பட் பல ஒயிட் ஃப்ளாகை காணும், இந்த நபரும் தப்பிச்சு போயிடுறாரு, எப்படி போனாரு யாருக்குமே தெரியல. நேரம் மட்டும் வீணாது, பட் இவங்களால இந்த 21 phased monster கண்டுபிடிக்க முடியல. வந்து பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கெலாம் போகாமல் சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்கிட்டலாம் ஃபுட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாக்லேட் தின்ன பழக்கம், ஸ்வீட்ஸ் தின்ற பழக்கமே விட்டுட்டாங்க மக்கள். அதனால் ஜப்பானில் இருக்க பெரிய பெரிய நேஷனல் கம்பெனிலாம் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆச்சு அவங்களுக்கு. 21 phased monster கிட்டேருந்து போலீஸ்க்கு வருது. அது என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னடா வேஸ்ட்டு இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க, எங்களை இதை பிடிக்க முடியலன்னு சொல்லி ஜப்பானில் இருக்கிற போலீஸ்க்கு அந்த லெட்ரு வருது. மொத்த போலீஸுக்கும் காண்டாகுது. இதனாலேயே அந்த 40 ஹெட் பண்ணுறவர் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவரே கெரோசினை வச்சு தீப்பற்றி அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. வருது 21 phased monster இருந்து போலீஸ்க்கு ஒரு லெட்ரு வருது. அதில் 21 phased monster வந்து சொல்கிறாங்க, நாங்கள் கரெக்டாக கரெக்டான ஆளுக்கு நாங்கள் மெசேஜ் தரது நாங்கள் நினச்சோம், பட் இவர் வந்து இறந்து போவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு வருது. எல்லாமே இருக்க மாட்டோம், நாங்கள் யூரோப் பக்கம் போகிறோம்னு சொல்லி ஒரு லெட்டரில் சொல்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி 21 phased monster நாங்கள் கடத்த போகிறோம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது நாங்களாக இருக்க மாட்டோம், கண்டிப்பாக அது வேறு யாராச்சும் தான் இருக்கும், கண்டிப்பாக அது ஃபேக்கு, அது ரியலே இல்லைன்னு சொல்லி இந்த லெட்டரில் சொல்கிறாங்க.
நான் எங்களை பிடிக்க வேண்டியதும் உங்க கடமை, நாங்கள் ரொம்ப தீங்கான விஷயம் இந்த சொசைட்டிக்கேன்னு சொல்லி அந்த லெட்டர்ல சொல்றாங்க ஜப்பான் போலீஸ்கிட்ட. போலீஸும் அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க, அந்த டீமா யாரா யாருன்னே தெரியாது, டீமா யாரான்னு மண்டை குழப்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சால்வ் பண்ணாமல் ஒரு கேஸாக இது இருக்குது 36 வருஷமாக. ஒரு கேஸாக இது இருக்குது 36 வருஷமாக. எதுவாக இருந்தாலும் ஒரு காரணமாக இருந்தால் தான் இது நடக்கும். இது ஒரு காரணமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னேன்னா ஒரு அந்த ஃபாக் சைட் மேன் வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஐ மீன் அதுக்கப்புறம் யாருமே பார்த்தது கிடையாது. அந்த ட்ரெயினில் பார்த்ததோடு சரி, அதை வர யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்கும் 36 வருஷமாக இந்த கேஸ் மூடாமவே இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்படியே அது இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நான் அது அது மூலயமா சொல்லுங்கள். ஓகேவா சொல்கிறாங்க இந்த 21 Faced Monster. நாங்களாம் வில்லன்க, நான் எங்களை கண்டுபிடிக்கிறது உங்களோட கடம்புன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரி இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் என்னமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Be safe as coronavirus. Bye.